அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் சங்க இலக்கியத்தில் மலைப்பாம்புகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்த தமிழ் புலவர்கள் அவைகள் யானைகளை விழுங்கியது பற்றி பாடி வைத்திருக்கின்றனர் யானையை மலைப்பாம்பு விழுங்க முடியுமா என்பதே நமக்கு சற்று சந்தேகமாக இருக்குங்க ஆனால் அதனை பற்றிய ஒரு சில உண்மை சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சில தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதாவது யானையை விழுங்கிய மலைப்பாம்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலைப்பாம்பு என்பது யானை விழுங்கியதாக சொல்லப்படும் சில உண்மை சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க கனடாவில் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது நல்ல உள்ளங்கள் எல்லாவற்றையும் உளுக்கிவிட்டது என்றே சொல்லலாங்க உள்ளத்தை உருக்கியும் விட்டது கண்ணீரை உகுக்கவும் வைத்ததுங்க இரண்டு சிறுவர்கள் ஒரு நண்பர் வீட்டில் தூங்கப் போனார்கள் ஒரு மலைப்பாம்பு கூரையில் காற்று வருவதற்காக வைத்த துளை மூலமாக வந்து அவர்கள் மீது விழுந்தது அடுத்த கணம் அவர்கள் இருவரையும் நசுக்கி கொன்று விட்டதுங்க யமன் எப்படியெல்லாம் வருவான் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் வசிப்போர் மற்ற குழந்தைகளுடன் தங்கள் குழந்தைகள் பழகுவதற்காகவும் சுயமாக வாழ கற்பதற்காகவும் ஸ்லீப் ஓவர் என்று பரஸ்பரம் அனுப்புவார்கள் ஆனால் இறந்து போன குழந்தைகள் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இவ்வளவு சிறிய வயதில் அனுப்புவது பொதுவாக நடைபெறாதுங்க அந்த மலைப்பாம்பு எப்படி வந்தது என்றால் கீழே கூட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது எப்படியோ தப்பித்து வெண்டிலேஷன் சிஸ்டம் வழியாக உள்ளே வந்துவிட்டது கனடாவில் நியூ பிரன்ஸ்விக் பகுதியில் கேம்பெல்டன் என்னும் இடத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்டில் இந்த துயர சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க மற்றொரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புளோரிடாவில் ஒரு காதலன் காதலிக்கு பன்னிரெண்டு ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது காரணம் ஜரோன் ஹேர் என்ற பெண்ணும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வளர்ப்பு மிருகங்களை விற்கும் தொழில் நடத்தி வந்தனர் அவர்கள் கூட்டில் அடைத்து வைத்திருந்த மலைப்பாம்பு தப்பித்து வந்து அவர்களுடைய இரண்டு வயது பெண்ணை நொறித்து கொன்றுவிட்டது இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதமாக இருவருக்கும் அலட்சிய கொலைக்காக பன்னிரண்டு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது அடுத்ததாக பாலித்தீவில் மூன்றாவது சம்பவம் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மலைப்பாம்பு ஒரு மனிதனை நசுக்கி கொன்ற சம்பவம் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பரில் இந்தோனேசியாவில் பாலித்தீவில் நடந்தது பதிமூன்று அடி நீள மலைப்பாம்பு ஒரு ஹோட்டல் பக்கம் அடிக்கடி நடமாடவே சுற்றுலா பயணிகள் கவலைப்பட்டனர் பக்கத்து ஹோட்டல் பாதுகாப்பு ஊழியர் அம்பர் அரியாண்டோ முல்லியோ ஐம்பது வயதை உடையவர் நான் பிடிக்கிறேன் என்று முன்வந்தார் பாம்பின் தலையையும் வாயையும் பிடித்த பின்னர் பதிமூன்று அடி மலைப்பாம்பை தோளில் போட்டுக்கொண்டார் அடுத்த நிமிடம் அவருடைய உடலை வளைத்து நெருக்கியது எல்லோரும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போலீஸுக்கு ஃபோன் செய்தார்கள் அவர்கள் வருவதற்குள் முள்ளியோ மூச்சு திணறி இறந்து போனார் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றனங்க அமெரிக்காவை மலைப்பாம்பை வளர்த்து வந்த ஒரு ஆஜானு பாகு உடலுடைய பல பீமன் கார்கராஜில் நுழைந்தபோது மலைப்பாம்பு வளர்த்து பிடித்து கொன்றுவிட்டது இது எப்படி நடந்தது என்பது மர்மமாகவே இருக்கின்றது கூட்டிற்குள் இருந்த மலைப்பாம்பு எப்படி அவரை நசுக்கியது என்பது குறிப்பிடவில்லை ஒருவேளை அவர் அதை வெளியே எடுத்து கூண்டை சுத்தம் செய்ய முயன்றிருக்கலாம் அப்போது மரணம் பிடியில் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு உயிரியல் நிபுணர்களுக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரிகின்றது மலைப்பாம்பு யானை பலத்தில் ஒருவரை நெருக்கி மூச்சு திணற செய்ய சில நிமிடங்கள் போதும் மிக கொடிய விஷம் படைத்த ராஜநாகம் தன் விஷத்தின் மூலம் பெரிய யானையையும் கொன்றுவிடும் ஆனால் மலைப்பாம்புகள் பெரிய மிருகங்களை கொள்வது அவைகளை சாப்பிடுவதற்காகத்தான் அவைகளின் தாடை எலும்புகள் எவ்வளவு வேண்டுமானாலும் விரித்து கொடுக்கும் மிருகத்தை மூச்சு திணற செய்வதுடன் சூடாக சாப்பிட்டு விடும் அது வயிற்றுக்குள் போய் ஜீரணமாக பல மாதங்கள் ஆகும் அதுவரை அது இறைத்த இட வேண்டியதில்லை மகாபாரதத்தில் அகத்திய மாமுனியை எட்டி உதைத்த தற்காலிக இந்திர பதவி வகித்த நகுசனை அவர் மலைப்பாம்பாக போக சபித்ததும் அவன் பூமியில் விழுந்து நெளிந்ததும் நினைவு கூறத்தக்கது பாகவத புராணத்தில் வரும் காளிய நர்த்தன கதையும் ஒப்பிடல் பார்த்தது காடுகளில் ஏராளமான மிருகங்களை மலைப்பாம்புகள் இப்படித்தான் கொள்கின்றன மேலை நாடுகளில் வசிப்போர் இது போன்ற செய்திகளை அடிக்கடி படங்களுடன் பார்க்கின்றோம் இந்திய காடுகளிலையும் இது போன்ற சம்பவங்களை கானகவாசிகள் வாசிகள் அவர்கள் சொல்லி கேட்டிருப்போம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பின்னணியில தமிழ் புலவர் பாடல்களை ஆராய்ந்தால் உண்மை விளங்குங்க ஆக நானூறு அறுபத்தி எட்டு நற்றினை பதினான்கு மற்றும் இருநூத்தி அறுபத்தி ஒன்று மலைப்படு கடாமில் வரி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகியவற்றில் சங்க புலவர்கள் இதை பாடினர் பிற்காலத்தில் நக்கீர தேவநாயனார் அருளிய பதினோராம் திருமுறையில் இந்த காட்சியை காணலாம் இன்னும் பல சிற்றிலக்கியங்களையும் காணப்படுங்க நற்றினை பாடல்ல பார்த்தீங்கன்னா நெடிந்து உயர்ந்த மலையில் இரவு நேரத்தில் மலை கொட்டுகின்றது அப்பொழுது ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு யானையை விழுங்கி அகப்படுத்த கொண்டிருக்கின்றது அது மரத்தில் தொங்கியவாறு யானையின் உடலை வளைத்து பின்னி புரட்டிவிட்டது ஒரு புறம் சந்தன மரத்தில் இருந்து நல்ல வாசனை வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் மூலம் ஒரு மலைப்பாம்பு யானையை விழுங்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறாருங்க அடுத்ததாக மற்றுமொரு பாடலில் அதாவது மலைப்படுகடாம் பாடிய பெருங்கௌசிகனார் என்ற புலவர் காணகப்பட்ட சென்னெறி கொன்மீன் என்ற பாடல் வழியாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறாக மலைப்பாம்பு என்பது யானையை விழுங்குவது சாத்தியம் என்பதையே புலவர்கள் அப்பொழுதே அவர்களுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒரு பாம்பு மனிதனை விழுங்குவது மற்றும் பிற உயிரினங்களை துன்புறுத்துவது என்பதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போங்க ஆனால் யானையை எப்படி மலைப்பாம்பு விழுங்கும் என்று பலருக்கும் சந்தேகமெல்லாம் ஆனால் அதை உண்மை என்று விளக்கும் விதமாக தான் இந்த புலவர்கள் இவற்றினை பற்றி கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாமும் கண்கூடாக நிறைய சம்பவங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருப்போங்க ஆனால் இந்த யானையை விழுங்குவது என்பது பலரும் நம்ப முடியாமல் இருக்கலாம் அதற்கான ஒரு சான்றாகத்தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் ராஜராஜன் கோபுரத்திலும் மகா மண்டபத்தின் வாயிலும் உள்ள துவார பாலகர் சிற்பங்கள் பார்க்க பார்க்க பிரமிப்பு ஊட்டுவேங்க இந்த துவார பாலகர்களின் சிற்பங்களின் காலடியில ஒரு பாம்பு யானையை விளங்கும் சிற்பம் உள்ளது துவார பாலகரோ ஒரு கரத்தை கதையின் மீது இருத்தி ஒரு கரத்தால் தர்ஜனி என்னும் எச்சரிக்கை முத்திரை காட்டி மேலிரு கரங்களில் ஒன்றால் ஈசனிருக்கும் திசையை காட்டுவதுடன் மறுகரத்தை தலைக்கு மேல் உயர்த்தி பெரு வியப்பை சுட்டிடும் விஸ்மயம் என்னும் முத்திரையை காட்டுகின்றார் இச்சிற்பத்துக்கு முன் நின்று கொண்டு அங்கும் காணும் யானையை உண்மையான யானையின் அளவாக கொண்டு அதே விதிதத்தில் அச்சிற்பத்தை நோக்குவோமாயேன் துவார பாலகரோ வானதளவு நம் கற்பனையில் தோன்றுவார் அவர் விமானத்தின் உள்ளே சுட்டி விஸ்மயம் எனும் பெரும் வியப்பை காட்டும்போது அங்கு பிரபஞ்சமே ஈசனாக இருப்பதை உணரலாங்க இவ்வாறு அக்கால பழங்காலத்திலேயே யானையை விழுங்கும் பாம்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பலவாரும் புலவர்களும் இந்த யானையை மலைப்பாம்பு விழுங்கி இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்குங்க இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமிக்கதாகவே பார்க்கப்படுது ஒரு பாம்பு என்பது சிறிய வடிவில் இருப்பது அது எப்படி யானையை விழுங்க முடியும் என்று பலரும் நினைக்கலாங்க ஆனால் அது உண்மை சம்பவமாகவே பார்க்கப்படுது அது பலவாறு நடந்திருப்பதாகவும் நம்பப்படுகின்றதுங்க இதைத்தான் புலவர்கள் அவர்களுடைய பாடல்களில் பாட்டுடன் இத்தகவல்களை தெரிவித்திருக்கின்றன இதனை பற்றி நாம் பலரும் அறியாமலும் இருந்திருக்கலாங்க அதாவது அதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயம் தற்பொழுது உங்களுக்கு பாம்பு என்பதை சாதாரணமானதாக ஒன்று இல்லை என்பதை தெரிந்திருப்பீர்கள் அதாவது யானையை விழுங்கக்கூடிய அளவிற்கு அதற்கு சக்தியும் நெருக்கும் தன்மையும் கொண்டதுங்க இதனை நாம் தஞ்சை பெரிய கோவிலிருக்கும் அந்த சிலையையும் ஒரு எடுத்துக்காட்டாகவே எடுத்துக்கொள்ளலாம் எனவே யானையை விளங்கிய மலை பாம்புகள் என்பது நிச்சயம் இருக்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ